ஐந்துகரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோ கரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். தினம் தினம் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பயனுள்ளதாக நமக்கு இருந்துன்னு இருக்கு. நம்ம வாஸ்து ரீதியாக காலையிலிருந்து மாலை வரைக்கும் இலவசமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினவாளுக்கு உங்களுடைய பலாபலன்கள் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி எண்கணித ரீதியாக காலையிலேருந்து மாலை வரைக்கும் அவங்களும் நிறையா பேர் இதில் பயன்பற்றுறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சொல்லக்கூடியது ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டு, ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸு, அதே மாதிரி திருமண பொருத்தத்துக்காக வரக்கூடியவா ஏராளமான பேர் இருந்துருக்கா. அதே ஒவ்வொரு இடங்களில் போய் அந்த இடங்களில் நம்ம விசிட் பண்ணும்போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சார் இந்த விஷயங்கள்லாம் யாரும் சொல்லியே கொடுக்கல, சின்ன சின்ன விஷயங்கள் எங்கள் கண்ணுக்கே படலை, உங்கள் கண்ணுக்கு எப்படி சார் படுறது, நீங்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கே ஞாபகம் வர்றது. அதே மாதிரி எங்களுடைய பூர்வ புண்ணிய விஷயங்கள், அதாவது நான் அவங்க செய்ய மறந்தது, பித்ருக்களுக்கு செய்ய மறந்தது, இது போன்ற சில டிப்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அரிதாகவும் இருந்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, அதாவது கேது பகவானுடைய மூன்று நட்சத்திரங்கள் என்னென்ன? அஸ்வினி, மகம், மூலம். அஸ்வினி, மகம், மூலம், இதுதான் கேது பகவானுடைய மூன்று நட்சத்திரங்கள். அடுத்து இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன, ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, தஞ்சை பெரிய கோயில் இல்லையா, இந்த சுவாமியினுடைய பெயர் என்ன? இதற்குண்டான பதில்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அதுக்குண்டான பதில்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு ராஜா எப்போவுமே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அவர் கூட இருக்கக்கூடியவரை திட்டிகிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் அவர் எதையோ ஒன்று பேசிகிட்டே இருப்பார். ஒரு சமயம் அவருடைய கெஸ்ட்டாக ஒரு எதிர்நாட்டு இவர் வரார். வந்த உடனே அவருக்கு உபசரிக்கும் போது இவர் திருப்பி திட்டிகிட்டே இருக்கார். இந்த திட்டத்தை ஒரு சமயம் அவர் பார்த்துட்டார். பார்த்ததுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், திருப்பியும் உபசனம் பண்ணுறா. அந்த உபசனையில் பூரா மகிழ்ச்சியாகிற, மகிழ்ச்சி ஆனதுக்கப்புறம் போகிறார். போனதுக்கப்புறம் திருப்பி அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை, சண்டை வருது. அப்படி சண்டை வரும்பொழுது அந்த போர்க்களத்தில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறார், இவர்கிட்ட இருக்கக்கூடிய வாள் எடுத்து அவர்கிட்ட சண்டைக்கு போகும்போது இப்படி கையை இவர் பார்க்குறார், கையை எடுத்து விடுறார். இவருடைய வாள் கிடையாது, சாதாரணமான ஒரு வாளாக அந்த இடத்துல இருக்குது. ஒரே ஆச்சரியம், எப்படி காணாமல் போச்சு, எப்படி போச்சு, எப்படி போச்சு, எப்படி போச்சுன்னு. சட்டுன்னு என்ன பண்ணார் அவர், அப்படி பார்க்கும்பொழுது இவர் கூட எப்போவுமே இருந்துன்னு இருக்கக்கூடியவர், இவருக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கக்கூடியவர், இவர் எல்லாமே எடுத்து வைக்கக்கூடியவர், அவர் தான் எப்போவுமே இவர் திட்டுவார் இல்லையா, அவர் வந்து அவர் பக்கம் இருக்கார். பார்த்த உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு, அந்த இடத்துல தோக்குறாரு. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் இந்த ராஜா சொல்கிறார், எது உன்னுடைய வீக்னஸோ அதுதான் என்னுடைய வெற்றி, எது என்னுடைய வெற்றி ஆகிறதுக்கு நீ வீக்னஸாக வெளியில் காமிக்கிறியா அதுதான் உன்னுடைய பெரிய தோல்வின்னு சொல்கிறார். இது நம்ம வாழ்க்கையில் ராஜா விஷயங்கள் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எப்போவுமே நம்மளுடைய வீக்னஸை நினச்சி பக்கத்துலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை தெரிஞ்சவாட்டியோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு சண்டை வரும்போது அதை ஒரு குத்தி காமிப்பாங்க இல்லையா. அதனால் எப்போவுமே எந்த விஷயமாக இருந்தாலும் இறைவன்கிட்ட கேட்க சொல்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்றவாட்ட சொல்லும்போது நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது குத்தி காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதுதான் நம்ம வீக்னஸாகவும் இருந்துருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பலவீனத்தை வெளியில் காமிச்சுக்கிறோட பலத்தை வெளியில் காமிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் யாரும் சாதாரண விஷயம், சிறு துரும்பும் பல் கொத்த உதவும்னு சொல்லுவாள், சாதாரணமாக நம்ம இடப்படவே கூடாது. அது எதிரிகளுக்கு, அதாவது மற்றவர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக போயிடும். ஆக இன்றைய தினத்தில் இந்த ஆன்மீக ஸ்டோரி, அதாவது குட்டி ஸ்டோரி, ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 28/11/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம், 13ஆம் திருநாள், சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. இன்றைய திதி த்ரயோதசி, காலை 11:47 வரை. பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு பரணி பால தீபம்னு சொல்லுவாங்க, நாளைக்கு கார்த்திகை தீபம். ஆக இந்த பரணி தீபமும் ரொம்ப விசேஷமானது தான். கார்த்திகை தீபம் பிரசித்தி பெற்ற எல்லா ஆலயங்கள்லேயும் ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுறது. குறிப்பாக மலை கோயில்களில் விளக்கேற்றினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்ப நல்ல பயன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். இந்த பரணி தீபமும் அதி உன்னதமானது. வீட்டில்
செல்வங்கள் செழிப்புகள் செழிக்கிறதுக்கு இந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷகரமானது. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருந்துருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா நம்ம எல்லா காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்வோம், சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கும். அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். நல்லவா கெட்டவா எல்லாத்திட்டையும் பார்த்து பேசி வாட்ட என்ன கேரக்டர் வாட்ட என்ன குறோம், ஸோ இதெல்லாம் பார்த்து அழகாக அதுக்கு தகுந்தாப்பில் நடந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள் நம்ம வெளியில் தெரியாது நினச்சிட்டு இருப்போம், தாராளமாக தெரிஞ்சுவிடும். அதனால் எந்த சில தவறுகளாக இருந்தாலும் செய்கிறத யோசித்து யோசித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு பட்ட இடத்துலே படும்னு சொல்லுவா, ஏதாவது சின்ன காலில் அடியோ கையில் அடியோ இருந்ததுன்னா அதீதமாக ரொம்ப வலுவான விஷயங்களை தூக்கிறது இல்லைன்னா டக்குன்னு வேகமாக செயல்படுறது தவிர்த்துக்கிறது நல்லது. வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அப்பப்போ நல்லது அதே சமயத்தில் அந்த நல்ல காரியம் நடக்கும்போது சில தடங்கல்கள் திருஷ்டி மாதிரி ஏற்படும். அதையும் தாண்டி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது பெரிய வெற்றியை தரும். திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாள் வராத கடன் வந்து தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம், ஏற்கனவே நம்ம வந்து பழைய வாகனத்தை வாங்கி அதை நிறையா செலவு பண்ணி தடுமாறணும், திருப்பி அதே மாதிரி பழைய வாகனத்தை வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடனுக்காக கடன் வாங்குறது இல்லை, பிறர் கடனுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறதையும் தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்கள், மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல நல்ல நட்புகள் மூலமாக நிறைய காரியங்கள் நடக்கும். சில விஷயங்கள் நமக்குன்னு எடுத்து வச்சிருப்பேன், யாராவது கேட்டால் உடனே உதவி பண்ணிடுவீங்க. இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரயாணம் பண்ணக்கூடிய காரியம் உங்களுக்கு அனுகூல்யமும் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபார விஷயங்கள் லாப நஷ்டம் சரிசமமாக இருக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். விடாமுயற்சி வெற்றி பெறும். கோபித்து கொண்டு ஒரு சில காரியத்துக்காக இருந்திருந்தோம்னா மற்றவாளுக்கு அது நஷ்டம் இல்லை, நம்மளுக்காக தான் இருந்துருக்கும். எல்லாத்துட்டையும் இயல்பாக பேசுங்க, இயல்பாக ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. தொழில் ரீதியான இருக்கக்கூடிய ரகசியத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கும். அந்த செலவுகள் இருந்தாலும் அதுக்கு மீறின வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. உங்களுடைய சமயோஜித யோசனை நிறைய விஷயங்களில் நீங்கள் யோசிக்கக்கூடிய காரியம் வெற்றியாகும். துணி சம்பந்தமாக, அதே மாதிரி ஹேர் டிசைனிங் சம்மந்தமாக, மேக்கப் மேனாக இருந்துருக்கிறவங்களுக்கு, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு, ஃபேஷன் டிசைனிங்கில் இருந்துருக்கிறவங்களுக்கு, வண்டி வாகனம் விற்பனை பண்ணிட்டுருக்கிறவங்க, ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் டைரக்டராக சிஇஓவாக இருந்துருக்கிறவங்க, எஜுகேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்ட தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு விசேஷ வழிபாடு. சிம்மராசினியர்களே, அப்பப்போ சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில காரியம் இல்லையேன்னு அப்பப்போ வருத்தங்கள் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும், சரி இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. புதிய தொழில் பற்றிய சிந்தனை உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் உங்களுடைய வேகங்கள் நிச்சயமாக அதுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம கூட சப்போர்ட்டிவாக நல்லா சாதாரணமாக பேசின்னு இருக்கோம், பின்னாடி போய் பேசும்போது அதை மற்றவா சொல்லும்போது மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில காரியம் எல்லாத்துக்கும் நம்ம தான் மூவ் பண்ணணும், நம்ம தான் முயற்சி பண்ணமே அப்படின்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்கள், கன்னிராசி நேயர்களே, ஒவ்வொரு காரியத்தை அமைதியாக யோசித்து பார்த்து இருந்து செஞ்சு அதுக்கப்புறம் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய ஃபீட்பேக்கை ரொம்ப கவனமாக கவனிப்பீங்க. இத்தனை நாள் ஏற்பட்ட தப்பு ஏற்படுத்தின தப்பு இனிமேல் நம்ம அதை ஏற்படுத்தக்கூடாது, இனிமேல் ஒவ்வொரு காரியத்தையும் லாபகரமாக செய்யணும் அப்படின்னு யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வீங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறையா படித்து நிறையா விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்று இது உண்டு. சில காரியங்கள்லாம் தடங்கள் ஆச்சுன்னா சரி பரவாயில்ல, வெயிட் பண்ணி இந்த காரியத்தை ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சி உங்களுக்கு பலனை கொடுக்கும், உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடும் அம்பிகை வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு.
துளாராசி என்பர்களே, சில நேரங்கள் வாகனத்தில் வேகமாக நம்மளை அறியாமல் போவோம், சட்டுன்னு அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணுவோம். அதே மாதிரி இன்னைக்கு அவசரமாக பண்ணக்கூடிய காரியம் எதுவும் பண்ண வேண்டாம். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவார். இந்த பதறாத காரியம் மற்றவாளை சேர்ந்து பதற வைக்கிறது விளையாட்டு வினையாகவும் சொல்லுவார். சில விஷயங்கள் விளையாட்டாக பண்ணுறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சித்திர நட்சத்திரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சுவாதி விஷா நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், சில காரியங்கள் ஈடுபடும் போது மற்றவாட்ட சஜஷன் கேட்போம். அவங்களுக்கு தோணுது செஞ்சால் நீங்கள் அப்படியே காப்பி அடித்து உங்களோடது செய்ய வேண்டாம். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில சுய சிந்தனை சுல விஷயங்களை வச்சு சில காரியத்தை பண்ணலாம், உங்களுக்கு வெற்றி கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களை, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புனே இன்றைய தினத்தில் பெறுக்குறீங்க. அதே சமயத்தில் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், பிறருக்கு சப்போர்ட் பண்ணி அவளையும் உத்வேகப்படுத்தும் போது அவங்க இன்னும் நல்லா வருவாள். அவள் இன்னும் பாராட்டும் போது இன்னும் அடுத்த நிலைக்கு வருவாள். அந்த மாதிரி பாராட்டி பழகணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பாராட்டும் போது அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்புகள் நமக்கு என்னங்கிறது தெரியும். ஒருத்தரை திட்டும் பொழுது அவட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அது கூட சேர்ந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முடங்கி போயிடுவாள். அதனால் பாராட்டுதல் பண்ணுறது அதுதான் ஒரு தாய்க்குண்டான சிறப்பு. ஒரு குழந்தை எப்போவுமே பாராட்டின்றே இருப்பாள், பார்த்துருக்கேல. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பிறரை பாராட்டும் பொழுது அவள் முன்னாடி நல்ல முன்னேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகராசி என்பர்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்குவா, உணவு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களை, போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயம், பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு பண வரவுகள் கிடைக்கும். முயற்சி எடுத்தால் நல்ல மாற்றங்கள் உண்டாகி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம மருந்து மாத்திரையெல்லாம் நிறையா சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கம்மி பண்ணிப்பேன். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், டாக்டர் சொல்லக்கூடிய எல்லா அறிவுரைகளும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக ஆஸ்பத்திரியில் இருந்துருக்காளுக்கு வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் வரக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டானதே விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களை, பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கி பிறந்த நாள். அதே மாதிரி நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாளில், திருமண நாள்லாம் கொண்டாடுறவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற சில ஏற்பாடு முன்னேற்பாடெல்லாம் பண்ணுவேன். சிறு சிறு பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுப்பேன், நான் ஒன்றும் இருக்காது, கவலையே பட வேண்டாம். பெற்றவாளை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும். என்றைக்குமே நம்மளை யாராவது ரொம்ப நேசித்து ரொம்ப நாள் நல்ல வார்த்தை சொன்னால், உங்கள் மனதார அவளை எப்போவுமே நினச்சா அவளுக்கு நல்லதை வேண்டிப்பேன். அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குட் கேரக்டர். என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, அவள் பக்கத்தில் இருக்கா தூரத்தில் இருக்கா நேரடியாக சொல்ல மாட்டேன், மனசில் நினச்சி அவளுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிப்பேள். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணிட்டுருக்கோம். தெரியாமல் ஹெல்ப் பண்ணுவேல், அவளுக்கு அது பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிற பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு காரியத்தை ரொம்ப நம்பி செய்கிறத அதை நம்மளுடைய முயற்சி இருந்தால் நம்பலாம். மற்றவாக்கிட்ட கொடுத்துட்டு அதை ரொம்ப நம்பிக்கையாக இருக்க அதை நம்பாதீங்க. நம்ம புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில உண்மையாக பேசுவா அப்படின்னு நினச்சிருப்பேன், இல்லை உங்களுக்கு முன்னாடி பொய்யாக பேசக்கூடதான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தை சார்ந்தவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துருக்கேன். கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மையின்னு சொல்லுவாள். தீர விசாரித்து ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பயனை கொடுக்கும். தெய்வீக வழிபாடு என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள், மகிழ்ச்சிகரமான தினம். ஒரு சில காரியத்தில் நம்ம எடுத்த காரியத்தை விடாத உழைச்சி வெற்றி பெற்றோம்னு வச்சுக்கோங்களா, அதை விட மகிழ்ச்சி நமக்கு எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன முயற்சிகளும் உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கக்கூடிய. பெரியவங்ககிட்ட தான் எப்போவுமே பழகுவேன். வயசுக்கு சின்னதாக இருக்கக்கூடாது, பெரியவங்ககிட்ட பழகிய வாட்டோடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கொள்ளும் போது பெரிய பலன்கள் கொடுக்கும். ரொம்ப வயசானவளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லுவாள். சின்ன சின்ன விசேஷங்களில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய இல்லை நீங்கள் உதவி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவளுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக மாறும்னு சொல்லுவாங்க. அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானதையும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல்.
இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டோம்னா வீட்ல லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நிறைய லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிபாடு நம்ம பார்த்திருப்போம் இன்னைக்கு குபேர லட்சுமியோட பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு தான் நம்ம பார்க்க போறோம் சரி இந்த வழிபாடு பார்த்துட்டோம் அப்படினு சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும் மாதுளை பழத்தை எடுத்துக்கணும் மாதுளை பழத்துல அழகா ஒவ்வொன்னா எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமிக்கும் குபேரலட்சுமி படத்துக்கும் நீங்க அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன் இது வந்து எப்ப பண்றது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் ஒன்னு சாயந்திர வேளை அதாவது சந்தி வேளையில பண்ணோம் அப்படி இல்லன்னா விடிய காத்தால கார்த்தால ஒரு 5:30 மணி போல இத பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கு ஓம் மகாலட்சுமியே நமஹ ஓம் மகாலட்சுமி நித்ய நிவாசாய நமஹ ஓ மகாலட்சுமி சாம்ராஜ்யதாய நமஹ ஓ மகாலட்சுமி நமஹ மகாலட்சுமி நித்ய நிவாசதாய நமஹ மகாலட்சுமி சாம்ராஜ்யதாய நமஹ இந்த மந்திரத்தை சொல்லி அந்த மாதுளை பழத்தினால அர்ச்சனை பண்ணிக்கிறதும் கடைசியில் அந்த மாதுளை பழத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணி நமஸ்கரணம் பண்ணி மகாலட்சுமியை மனதார வேண்டிட்டு லேசாக வடக்க பார்த்து நிறுத்தி வச்சு இந்த மாதுளை பழத்தை குழந்தைகளுக்கும் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நித்தியப்படி இந்த பூஜை பண்ணுங்கள் டே ஒன் இன்னைக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் நிகழும் ஒரு திருப்தி இருந்துருக்கும் ஏதோ ஒன்று ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ன்னு சொல்லுவாங்களே நம்மகிட்ட கெட்டது போய் நல்லது வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆன்மீக தகவல் ஆரம்பிக்கிறோம் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயத்த மக்களுக்கு இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம ஆரம்பித்தோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்துட்டோம்னா 2000-3000 நிகழ்ச்சி நடத்திட்டோம் நிறையா பேர் முருகா சேஸ் யூடியூப் சேனல்லையும் பார்த்து டெய்லி நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் சரி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஸ்வரி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகர் ஓகரா நன்றி